என் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். உலகெங்கிலும் கொரோனா என்கிற இந்த நோய் தொற்று, இந்த நுண்ணுயிரியால் பேரச்சம் பரவியிருக்கிறது. உலகமே ஒடுங்கி கிடக்கிறது, உறைந்து கிடக்கிறது. இந்த சூழலில் நாம் இதை வந்து மிகுந்த எச்சரிக்கை உணர்வோடு எதிர்கொள்ள வேண்டிய தேவை உருவாகியிருக்கிறது. மருத்துவர்கள், அறிஞர் பெருமக்கள் அறிவுறுத்துவது போல நம்முடைய கைகளை அடிக்கடி கழுவி தூய்மைப்படுத்தி கொண்டு, முகக்கவசம், வெளியில் செல்லும்போது அது தவிர்க்க முடியாத இடங்களுக்கு செல்லும்போது முகக்கவசம் அணிந்து கொண்டு, பிறருக்கு கை கொடுக்குவதை தவிர்த்து நாம் பாதுகாப்பாக இருக்க வேண்டிய தேவை இருக்கிறது. பயந்து இருப்பதால் இதை சாதித்து விட முடியாது. ஏன்னா பயமே ஒரு பெரிய நோயாக மாறிவிடக்கூடாது. பணிந்து குனிந்து எதையும் வெல்ல முடியாது, துணிந்து நின்று தான் வெல்ல வேண்டும். இது தவிர்க்க முடியாத ஒரு போராக மாறிவிட்டது. ஆயுதங்களை கொண்டு தொடுக்கப்படும் போர் போல கண்ணுக்கு தெரியாத இந்த நுண்ணுயிரி ஒரு போரை தொடுத்திருக்கிறது, ஒரு உலக போரை தொடுத்திருக்கிறது. இதை நாம் எதிர்கொள்கிற ஒவ்வொருவரும் நாம் போர்க்க போராளிகள் தான். ஆனால் களத்தில் நின்று தீவிரமாக போர் புரிந்து கொண்டிருக்கிற பெருமக்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள், காவல்துறை அதிகாரிகள், காவலர்கள், இந்த தூய்மை பொறியாளர்கள், அவசர ஊர்தி ஓட்டுநர்கள், காய்கறி பால் முதலிய அத்தியாவசிய பொருளை தந்து கொண்டிருப்பவர்கள், இந்த மாதிரியானவர்கள்லாம் தான் களத்தில் நின்று போர் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு துணையாக நாம் இருக்க வேண்டும், உதவியாக இருக்க வேண்டும் என்றால் அரசு அறிவித்திருப்பது போல இந்த நாடடங்கு உத்தரவை ஏற்று வீட்டுக்குள் நம்மை நாமே பாதுகாப்பாக பார்த்துக்கொள்வதுதான். நம்முடைய பாதுகாப்பு தான் நாட்டின் பாதுகாப்பு, வீட்டின் பாதுகாப்பு தான் நாட்டின் பாதுகாப்பு என்கிற தெளிவும் புரிதலும் நமக்கு வர வேண்டும். இது வந்து யாரும் விரும்பி ஏற்றுக்கொண்டதல்ல, திணிக்கப்பட்டதும் அல்ல, இது தவிர்க்க முடியாத ஒன்றாக ஆகிவிட்டது. எனவே நண்பிற்குரிய சொந்தங்கள், இதைவிடவும் நம் பெரிய கொடிய நோய் தொற்றுகளிலிருந்தெல்லாம் மீண்டிருக்கிறோம். இன்றைக்கு காலரா, பெரியம்மை போன்ற போலியோ போன்ற தொற்றுகளெல்லாம் வந்து நாம் மீண்டிருக்கிறோம். அதுபோல் இதிலையும் நாம் மீண்டு வருவோம். நம்பிக்கையோடு இருங்கள், பாதுகாப்பாக இருங்கள். நாம் வெளியில் செல்லாமல் இருப்பது நம்மால் பிறருக்கு இந்த நோய் தொற்று வந்துவிடக்கூடாது என்பதற்கு, நாம் வெளியில் பிறரை சந்திக்காமல் தவிர்ப்பது, பெருங்கூட்டங்களில் போய் சிக்கிக்கொள்ளாது தவிர்ப்பது என்பது மற்றவர்களிடமிருந்து நமக்கு இந்த நோய் தொற்று வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான். எனவே இதை கவனத்தில் எடுத்துக்கணும். குறிப்பாக என்னுடைய நாம் தமிழர் சொந்தங்கள், என் அன்பு உறவுகள், முடிந்தவரை உணவின்றி நீரின்றி தவிக்கும் நம் உறவுகளுக்கு உதவுங்கள். முகக்கவசம் அணிந்து கொண்டு, கையுறை அணிந்து கொண்டு, பாதுகாப்பாக நீங்கள் இருந்து கொண்டு மற்றவர்களுக்கு அந்த உதவியை நீங்கள் செய்ய வேண்டும் என்று வேண்டுகிறேன். செய்து கொண்டிருக்கிறீர்கள். அதை செய்யும்போது அவர்களும் பாதுகாக்கப்படணும், நாமளும் பாதுகாப்பாக இருக்கணும் என்பதுதான் இதில் முதன்மையானது. அதை தொடர்ச்சியாக செய்து கொண்டு வாருங்கள். நம்பிக்கையோடு இருங்கள். நாம் வென்று மீண்டு வருவோம். வாழ்த்துக்கள்.